ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஜோ மகிஷ் கிச்சனில் வந்து நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ஆமாங்க வெங்காய தக்காளி சட்னி. இது எப்படி டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எப்படி நமக்கு இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு கடாயி வச்சுருக்கிறேன். கடாய் ஹீட் ஆகிதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றியதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டேங்க. கூடையே ஒரு 2 பெரிய பூண்டு வந்து தோல் உரித்து கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கூட ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி இது நல்லா வழட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எண்ணம் நம்ம வரமிளகாய் எடுத்துருக்குதுங்க. அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. அது நல்லா வழண்டதுக்கப்புறமா இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து நான் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடையே தேவையான அளவுக்கு உப்பு கூட ஆட் பண்ணி நல்லா வழட்டி கொடுத்துக்கலாங்க. இந்த சட்னி வந்து பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது போட்டு நல்லா வழட்டி கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இது வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா போட்டு வழட்டி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வழண்டு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூட துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடையே கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு புளி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தக்காளிக்கு ஆல்ரெடி புளி இருக்கும். ஆனால் கொஞ்சம் புளிப்பு வேறு எக்ஸ்ட்ரா இந்த புளி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்குங்க. அப்புறமா வந்து 1 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வழட்டி கொடுத்துடுங்க. ஃபஸ்ட்டில் பெருங்காயத்தூள் போடாதீங்க. இதே மாதிரி கடைசியாக மட்டும் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வழட்டி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வழண்டிருச்சு. அதுக்கப்புறமா கடைசி என்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம் வந்து அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நம்ம வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸ் இல்லாமல் கொஞ்சம் குறை குறான்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னி எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா இது தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிருக்கப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் காஞ்சி மிளகாய் 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இது போட்டு கூடையே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதே மாதிரி கையில் நல்லா நசுக்கி கிழிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கருவேப்பிலை டேஸ்ட் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். அப்படி போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கணும். தக்காளி சட்னியில் போட்டு கலர் எடுத்துக்க வேண்டியதா. அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் வந்து கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசை இட்லி அது கூட எல்லாம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த டேஸ்டியான ஈஸியான தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜோ மகிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.